Hi friends, welcome to Suha Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பலாப்பழ கீர். அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் 2 டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிருக்கேன். நெய் காயவும் அதில் 10 முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இதை எடுத்து வச்சுருவோம் கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு. இப்போ அதே நெய்யில் நான் வந்து பலாப்பழம் ஒரு 5 பலாச்சொலை எடுத்து அதை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதிலிருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு அதில் சேர்த்துக்கலாம். மிச்ச பழத்தை நம்ம வச்சுக்கலாம். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பழம் நல்லா பொரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாஸ்மதி ரைஸ் வந்து நான் 1.5 டீஸ்பூன் எடுத்து ஊற போட்டிருக்கேன். அதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை இந்த பலாப்பழத்தோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். மீதி எடுத்து வச்சுருக்க பலாப்பழத்து கூட சேர்த்து இந்த அரிசியும் போட்டு ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் 1 கப் பால் ஊற்றுறேன், பசும்பால். இது கூட ஒரு 1/2 கப் தண்ணியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி பால் நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா கொதி வருது. கொதி வந்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பலாப்பழம் அரிசி கலவையை அதில் ஊற்றிக்கலாம். ஜாரை கொஞ்சம் அலசி தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்குள்ளேயே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இது கொஞ்சம் பிடிச்சிடக்கூடாது, அதனால் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டு இருப்போம். இப்போ அரிசி வெந்துட்டான்னு பார்க்கலாம். இப்போ அரிசி வெந்துட்டு கண்ணாடி போல் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் போடலாம். நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்க்குறேன். இந்த இனிப்பு போதும், உங்களுக்கு காணாதுன்னா நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கிறங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வைக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த பலாப்பழ ரைஸ் கீர் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா கொதிக்கவும் இது கூட நான் வந்து 1/2 மூடி அளவு தேங்காய் எடுத்து அதை கட்டிப்பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை அந்த இதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா பாலும் இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகவும் ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். லைட் கொதி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பலாச்சொலையும் முந்திரி பருப்பையும் அதில் சேர்த்துடலாம். சுவையான பலாப்பழ கீர் ரெடி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இந்த டேஸ்ட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.